Hi guys, welcome to JJ Mom's Life Tale. எல்லா பொண்ணும் மிரவனைக்கு இன்றைக்கி மலக்காவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு தீவுக்கு போகிறோம், புலோ பசாருங்கிற தீவுக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து போர்டும் எடுக்கலாம், பேரியும் எடுக்கலாம். நாங்கள் வந்து போர்டு எடுக்கிறோம். இந்த பேரிக்கு வந்து அந்தந்த டயத்துக்கு தான் பேரி எடுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக 12:30 மணி. பேரிக்கு போர்டுக்கு வந்து 100 வெள்ளி போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 8 பேர் இருக்கலாம். நம்ம வேறு யார் இருந்தாங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கறலாம். யாரும் தெரிஞ்சவங்க யாரும் வந்தாங்க கொண்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி நம்ம சேர்த்து ரெண்டு ஃபேமிலியாக கூட நம்ம வந்து போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல 8 பேர் ஒரு போர்டில் இருக்கணும். இப்போ போர்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக 20 நிமிஷத்தில் போயிடலாம். கோலமுரிலேருந்து வந்து மலக்காவுக்கு வர்றதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்தில் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம புலோ பசாருக்கு வந்துடலாம். வந்து காடி பார்க்கிங் பண்ணிவிட்டு 5 வெள்ளி பார்க்கிங்க்கு அந்த சீட் எடுத்துக்கிட்டு நம்ம அதோட போர்டு பேசி போனோம் அப்படின்னா ரொம்ப சுருக்காகவே நம்ம வந்து புலோ பசாருக்கு போயிடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து போயிடலாம். அந்த சிவப்பு கலர் ஓடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கேலாம் பேரி வந்து நிற்கும். அதாவது நம்ம இறங்கி அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து வரலாம். வாசலே பீச் இருக்கும். இப்போ நம்மள வந்து அதையும் தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு கொண்டே விடுவாங்க. பள்ளிவாசல் தர்காவுக்கு போகிறவங்க பேரில் வந்து இறங்கினீங்க, உங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா வேன் இருக்கும். வேனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வழி கொடுத்தீங்கன்னா வேன் வந்து வாசலில் பள்ளிவாசல் வாசல்லேருந்து விட்டுரும். இப்போ போர்டுக்காரர் கிளம்பிட்டார். நம்மளுக்கு நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஃபோன் அடித்தோம்னா வந்து நின்றுவார். தீவுக்குள்ளுக்கெல்லாம் வந்து யூ மொபைல் தான் கிடைக்கும் ஃபோனு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே யூ மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சில லைன் வந்து இந்த தீவில் கிடைக்காது அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ கடல் வந்து நல்லா தண்ணி நல்லா ஏறி நல்லா நிற்கிது. அங்கே ஒரு தீவு இருக்குது, அதில் போய் மீன் பிடிப்பாங்களாம். அதுக்கெலாம் நான் போனதில்லை. நான் இந்த இடத்துக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வருஷம் கொரோனா காலத்தில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. நிறைய இடங்கள், இது மட்டும் இல்லை, நிறையா பீச்சுகளை வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்க்குற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போ நாங்கள் இறங்கி பாய் விரிச்சிருக்கிறோம். நாங்கள் கேமாலாம் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா இங்கே எப்படி இருக்குங்கிற சூழ்நிலை நம்மளுக்கு தெரியலை. அதனால் நானே வந்து 8 வருஷம் ஆச்சு. அதனால் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ தொழுவ போகிறோம். தொழுதுட்டு அங்கே வந்து ஒரு மக்கம் இருக்குது, அதாவது ஒரு தர்கா இருக்குது. சுல்தான் ஆரிஃபின்ங்கிற ஒரு தர்கா இருக்குது. அப்பா அடங்கியிருக்காங்க, ஒரு அவங்களோட அம்மா அவங்களோட பாட்டி எல்லாருமே அடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுல்தான் ஆரிஃபினோட இடம். நம்ம வந்து லொஹரு தொழுதுட்டு அப்படியே இப்போ ஒரு யாசினை ஓதிட்டு இல்லைன்னா ஒரு ஃபாத்தியை அடையா பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியேற வேண்டியதுதான். அதாவது ஒரு பெரியவர் அடங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம கண்ணுக்கு நல்லதாக தான் தெரியும். இங்கே வந்து பல இனத்தவர்கள் வந்து இங்கே வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ்லாமியர் மட்டும் கிடையாது, பல இனத்தவர் வர்றாங்க. அது காரணம் வந்து இங்கே இருக்கிற தர்கா தான், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க ஏதோ வேண்டது வந்து அவங்களுக்கு நடக்குது, அதனால் அவங்க வர்றாங்க. அது அவங்கவுங்களோட நம்பிக்கை. இப்போ நம்ம வந்து லொஹரை தொழுதுட்டு நம்ம அப்புறம் வந்து போய் ஒரு யாசினை ஓதிட்டு அப்புறம் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அசரையும் தொழுதுட்டு கிளம்ப வேண்டியது தான். இது என் வீட்டுக்காரவங்க எடுத்த வீடியோ, இந்த ஆண்கள் தொழுவுற இடத்த. நாங்கள் வந்து சைடில் பக்கத்தில் இருக்குது. நம்மளுக்கு ஒதுவெடுக்கிற இடம், குளியல் ரொம்பு எல்லாமே இருக்குது. பீச்சில் குளிச்சுட்டு குளியல் ரொம்பு, கேமா போடுறதுக்கு எல்லாமே வசதியெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. சுல்தான் ஆரிஃபின் வந்து அப்பா வந்து ரசுல்லா வழியில் வந்தவங்க, அதாவது 18வது பேரன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்குது. அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி நிறைய இது எழுதி விட்ருக்காங்க. அவங்களோட வரலாறுகளை எழுதி விட்ருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். சரியா, புறாக்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். அப்படிங்க விற்றா கூட வாங்கி போடலாம். ஆனால் விற்கிறதா எனக்கு என்னமோ கண்ணுக்கு தெரியல. நம்ம வரையிலே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா புறாக்களுக்கெல்லாம் தாராளமாக சாப்பாடு போடலாம். நம்மளுக்கு நுழைவு வாசலில் வந்து அப்பாவுடைய தாயார் அடங்கப்பட்டிருக்காங்க. அதை நான் ஷூட் பண்ணலை. இங்கே வந்து சுற்றி சுற்றி கிணறுகள்லாம் இருக்கும். கிணத்து தண்ணி வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே உள்ள கிணறுல உள்ள தண்ணியெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். 7 பேர் அனந்தை மரம் அடங்கப்பட்ட இடத்த வந்து இடமாற்றம் பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கந்திரியெல்லாம் இங்கே தான் கொடுப்பாங்க. அந்த இடத்த எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு. இப்போ கந்திரியெல்லாம் இல்லைங்கிறாங்க. அதோடய முழு விவரம் எனக்கு தெரியலை.
இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு கடற்கரை இருக்கும், இந்த சைடோட கடற்கரை, அதை பார்த்துட்டு நம்ம திரும்பலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம நடக்கணும், அப்போ தான் நம்ம வந்து அந்த பீச்சுக்கு போக முடியும். அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போனாலும் சுத்தமாக இருக்குது. இப்போ வந்து அந்த பீச்சு அந்த கடல் வந்துருச்சு, இந்த சைடில் உள்ள கடல் வந்துருச்சு. நாங்கள் இறங்கிலாம் போகலாம், இல்லை அப்படி இறங்கி போனால் குளிக்கலாம். ஏன்னா இங்கே குளியல் ரொம்ப அதெல்லாம் கிடையாது, உடுப்பு மாத்திரக்கெலாம் இடங்கள் இல்லை, நம்மளுக்கு அந்த முன்னுக்குத்தான் அந்த வசதியெலாம் இருக்குது. இந்த சைடில் இடது பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அனுமானுடைய பாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போனதில்லை, அப்படி வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்தில் உள்ள கடல். நம்மளுக்கு வந்து குளியல் ரொம்பு அறையெல்லாம் இருக்காது, அதை நம்ம பார்த்துக்கணும். சின்ன பிள்ளையில் இருந்தால் பரவாயில்ல, பெரிய ஆள் இங்கே குளித்தோம்னா நம்மளுக்கு குளியல் ரொம்ப கிடையாது. இப்போ நாங்கள் வந்து 5 மணி ஆயிடுச்சு, போர்டு வர சொல்லிட்டோம். நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்குறோம். முன்னுக்கு நம்ம இறங்கின இடத்துல வந்து தண்ணி வந்து ஏர் வாங்கிருச்சு, அது 7 மணிக்கு மேலே தான் வரும், அதனால் முன்னுக்கு வந்து நிற்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்குறோம். போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒரு பீச்சுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வருஷம் கொரோனா காலத்தில் வந்து இவ்வளோ சுத்தம் பண்ணி, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடங்களும் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி கேமரா அரேஞ்சினா கொண்டு வந்துக்கிறலாம், சமைக்கிற பொருள் கொண்டு வரலாம். இங்கே சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது, சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சமைச்சு பொருள் கொண்டு வந்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்லாம். ஃபேமிலி டூருக்கும் நல்லா ஏற்ற இடம், ரொம்ப அமைதியான இடம். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. இங்கே ஒரு குளியல் அறையெல்லாம் இருக்குது, நம்ம இருந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 குளியல் அறையெல்லாம் கட்டி ஒழிச்சிருக்காங்க, கடைகள்லாம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு போர்டு வந்துருச்சு, இப்போ நம்ம ஏறி நம்ம முன்னுக்கு இறங்கின இடத்துக்கு நம்ம போய்கிட்டுருக்குறோம். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெளிநாட்டில் அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிச்சு எனக்கு. எனக்கு அந்தளவுக்கு வீடியோ எடுக்க தெரியலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இறங்கி காடியில் வந்து ஜாமான்லாம் வச்சுட்டு இப்போ இந்த கடைகள்லாம் பார்ப்போம். இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா டோடோல், கருப்பட்டி, ஈக்கான் பாக்கர், மீன் சுட்டு விற்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சுட்டு விற்கிறதா அது நம்மளுக்கு வந்து செட்டாக தருவாங்க. இதுதான் டோடோலு, இங்கே உள்ள அலுவா. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து திறந்து காட்டுறேன். இது வந்து இறாலோட இது மாதிரி இருக்கும், அது அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட சரியாக வராது. இது வந்து கருப்பட்டி, நல்லா குட்டி குட்டி கருப்பட்டியாக இருக்குது. இது வந்து பிளாச்சான, 3 10 வெள்ளி. இந்த கருப்பட்டியா, டோடோலா, பிளாச்சானா எதை எடுத்தாலும் 3 10 வெள்ளி. இதெல்லாம் அந்த காலத்து பொருள்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் வீடியோ எடுத்தேன், அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டு. கைவினை பொருள் வந்து மலக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாமே கைவினை பொருள்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பழங்கள் வைக்கிறது, வெங்காய கூடாதுகள்லாம், இதெல்லாம் வந்து அந்த காலத்து பொருள்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் உள்ள ஃபோனு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வாழைப்பழ சிப்ஸு, அதிரசம், இது வந்து கோகோனட் பிஸ்கட்டு, இது 8 வெள்ளி. அந்த சிப்ஸு எல்லாம் வந்து 3 10 வெள்ளி. அதிரசம் டப்பாவில் இருக்கிறது வந்து 8 வெள்ளி. குக்கீஸ்லாம் 8 வெள்ளி. அந்த பேக்கெட்டில் இருக்கிற அதிரசம் வந்து 3 10 வெள்ளி, இது வந்து 8 வெள்ளி, இது வந்து 3 10 வெள்ளி. அந்த மாதிரி விற்கிறாங்க. நிறைய பொருள் வந்து 3 10 வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்காரர்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கைவினை பொருட்கள், ரோத்தானில் அப்புறம் பம்பு இதுகளில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது வந்து டோனட்டு, நம்ம கிழங்கில் போட்டு செய்வோம். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி கூட போட்டிருக்கேன். அது வந்து கருப்பட்டியில் செய்கிற டோனட்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மீனை சுட்டு விற்கிற இடம். அதுக்கு முதல்ல அந்த இடத்துல வந்து நல்லா கூண்டு வியாபாரங்கள் நடக்கும். இப்போ என்னென்னு தெரியல, வியாபாரம் நடக்க காணோம், ஆனால் சைடோட கடைகளில் வியாபாரம் நடக்குது. இந்த கடை கட்டி கொடுத்ததால் வியாபாரத்தை காணோம். இதெல்லாம் மீன் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சுட்டு தருவாங்க. அப்புறம் நாசிலமா சோறு, தேங்காய் சோறு கொடுத்து அதுக்குள்ளே சம்பளம் தருவாங்க. அந்த மீனை சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே தொட்டு சாப்பிடக்கூடிய அந்த சம்பளம் தருவாங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செய்ய தெரிஞ்ச நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கடையிலேருந்து சரியான கூட்டம், சரியான வரிசையில் ஆளுகள் நின்று எடுக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து மீன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் வெயிட்டிங் பண்ணால் தான் நம்மளை சுட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடலை பார்த்த மினிக்கு நல்லா மேசையெல்லாம் போட்டு வச்சுருக்கறனால மக்கள் விரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில எனக்கு. இந்த கடையில் மட்டும் சரியான கூட்டம். நம்ம மக்கள் வந்து இயற்கை கூட்டமான இடத்துக்கு தானே போவோம், கூட்டம் இல்லாத இடத்துக்கு போக மாட்டோம்ல. நம்ம கூட்டம் இல்லாத இடத்துக்கும் போனால் தான் நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டோடோலு, டோடோலில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் டோடோலு. இது வந்து டொரியான் மிக்ஸ் பண்ணது. இது வந்து சின்ன சின்ன பேக்கெட் பேக்கெட்டாக அரைஞ்சு நான் 3 10 வெள்ளிக்கு வாங்கினாலும் அதில் இது ஒன்று எடுத்தேன், அதில் 2 எடுத்தேன்.
நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும், நல்லா அரை இனிப்பாக இருக்கும். புலூர் மாவு கருப்பட்டி தேங்காய் பழு போட்டு செய்வாங்க, நெய்யெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டும். நான் உங்களுக்கு இதையும் கட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். அல்வா கிடையாது இது, இது இங்கே உள்ள அல்வா, டோடோல் அதுக்கு பேர். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அரை இனிப்பு தான் இருக்கும். ரொம்ப அல்வா மாதிரிலாம் ஓவர் இனிப்பெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம வாங்கின கருப்பட்டியை பார்க்கலாம். நான் இப்போ காட்டுறது வந்து திறங்கானூரில் வாங்கிட்டு வந்த கருப்பட்டியை ஃபஸ்ட்டு காட்டுறேன் அவங்ககிட்ட. நான் வந்து ஏற்கனவே போயிருக்கல வாங்கிட்டு வந்தது. இது வந்து ஒரு பேக்கெட்டு 10 வெள்ளி, நல்லா பெருசாக இருக்கும். உள்ளுக்குள்ள எத்தனை இருக்குன்னு தெரில, 10 இருக்கா என்னென்ன என்ன, நான் என்னவே இல்லாத ஒரு 3 காலி பண்ணிட்டேன். இந்த கருப்பட்டி ஒரு இந்த ஸ்டைலில் இருக்கும். இன்னொரு மிளகா கருப்பட்டி வந்து இப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக இருக்கும், கையில் நச்சாலே நஞ்சிரும், அந்தளவு சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்படியெல்லாம் சந்திக்கலாம். பாய், சீ யூ.